ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏபிசி சாக்லேட் ஃபேக்ட்ரி. நம்ம புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு நம்ம எங்கே போகிறது? அதுக்கு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்சனல் சேவிங்ஸ், நம்மளோட சொந்த காசு. அது இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பேங்க் லோன்ஸ். பேங்க் லோன்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலேயே பார்த்துட்டோம். இப்போ பேங்க் லோன்ஸ் ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கிட்டே கேட்போம் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கிட்டே கேட்குறது தான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். ஓகேவா? இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஆனந்தம் படத்தில் மம்முட்டி, முரளி, அப்பாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பதி மளிகை ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்களே, அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் லிமிடெட்க்கு. அதில் வர ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கிட்டையும் காசு இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஐடியா ரொம்ப சூப்பராக இருந்து அந்த ஐடியா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும், நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், நம்ம ஐடியாவை மட்டுமே பிலீவ் பண்ணி நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கம்பெனியை முன்னாடி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அதில் வர ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட போய் நம்ம ஐடியாவை சொல்லி அவங்ககிட்ட இருந்து மணி வாங்கி நம்ம கம்பெனி நடத்தி அந்த க்ரோத் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்போம். ஓகேவா? இதுதான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இந்த நாலு ஆப்ஷனை தாண்டி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வருவோம். மோஸ்ட்லி 90% ஆஃப் த கம்பெனிஸ்னு வச்சுப்போமே, எல்லா கம்பெனிஸும் இந்த நாலு ஸ்டேஜில் கொஞ்சமாவது தாண்டி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த நாலு ஆப்ஷனையும் தாண்டி உள்ள வர கம்பெனிஸ் எப்படி வந்து ஆ மணியை என் பண்ணுறாங்க? அந்த மணியை வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.